உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கம்யூனிஸ்ட் இயக்கம் என்று சொன்னாலே சமூகத்தில் எங்கெல்லாம் ஆதிக்கம் தலை தூக்குகிறதோ, எங்கெல்லாம் அரச பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகிறதோ, எங்கெல்லாம் கார்ப்பரேட் பெரு நிறுவனங்கள் தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டுகிறதோ, எங்கெல்லாம் அரச பயங்கரவாதம் காவல்துறை இராணுவம் பல்வேறு அரசு இயந்திரங்கள் அப்பாவி பொதுமக்களை துன்பியல் செயலுக்கு உள்ளாக்குகிறதோ, அங்கெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீதிக்கு வந்து தன் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய வழக்குகளை தன் மீதான வழக்குகளை சுமந்து இந்த உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த மாபெரும் இயக்கம் தான் தொடர்ந்து இந்தியாவில் பாசிசம் தலைதூக்குகின்ற போதும், சங் பரிவார கும்பல்களின் கொட்டம் தலைவிரித்து ஆடுகின்ற போதும், செங்கொடி தோழர்கள் அந்த அதிபயங்கரவாத கும்பலுக்கு எதிராக களத்தில் நின்று நேருக்கு நேர் சமர் செய்கிற ஒரு மக்கள் படைதான் இந்த செங்கொடி படை என்பதை நான் அறிவேன். குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சாதி இழிவுகள், தீண்டாமை கொடுமைகள், சாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், இதற்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த மனித மனங்களில் கிடக்கின்ற இந்த மோசமான கழிவுகள் அகற்றப்படாமல் மனிதமே ஒவ்வொருக்கொருவர் வெட்டி கொண்டும் கொலை செய்து கொண்டும் வீடுகளை எரித்துக் கொண்டும் தங்கள் வாழ்நாளை துளைக்கின்ற இந்த அவலம் அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக சமரசமற்று போராடுகிறது. அப்படி சமரசமற்று போராடுகிற இயக்கங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தனக்குரிய பல்வேறு வரலாற்று சுவடுகளை இந்த மண்ணில் பதித்திருக்கிறது. இந்த இயக்கத்தோடு ஒரு கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக எனக்கு தொடர்புகள் உண்டு. குறிப்பாக நான் சார்ந்த கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாதிய பிரச்சனைகளில் தோழர் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள், தனசேகரன் போன்றவர்கள், இந்திய கம்யூனிஸ்டுடைய மணிவாசகம் போன்றவர்கள் எல்லாம் களத்திற்கு வந்து சாதிய சண்டைகள் சாதிய கலவரங்களின் மீது பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக நின்ற போது அவர்களின் சொந்த சமூகம் அவர்களை அவ்வளவு துன்புறுத்திருக்கிறது. அதே சாதியின் பெயரால் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைகளை எல்லாம் உருவாக்கியது உண்டு. ஆனால் மாற்று கட்சி நண்பர்களாக இருந்தால் எதுக்கடா இந்த வம்பு நமக்கென்று ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் தோழர் பாலகிருஷ்ணனும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் செங்குடிக்கு சொந்தக்காரர்கள், சிவப்பு சட்டைக்கு சொந்தக்காரர்கள். அதனால்தான் பல்வேறு துன்பங்கள் சாதிய சண்டைகளில் மட்டும் நின்று சமரசம் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கான இறுதி தீர்வு கிடைக்கின்ற வரையில் போராட்ட களத்தில் செங்குடியோடு நின்ற தோழர்களை நான் அறிவேன். அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டை எந்த கட்சிகள் ஆண்டாலும் அரச பயங்கரவாதம் காவல் நிலைய மரணங்களை நிகழ்விக்கின்ற போதும், காவல் நிலையே பெண்கள் பாலியல் வல்லுறுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போதும், தமிழ்நாட்டில் முதலில் ஒரு குரல் தன் சக தோழர்களோடு வந்து காவல் நிலைய மரணங்களுக்கு எதிராக, லாக்அப் டெத்துகளுக்கு எதிராக, பத்மினி கற்பழிப்புக்கு எதிராக, புத்தூர் பிரச்சனைக்கு எதிராக, புத்தாண்டிக்குப்ப வசந்தா கற்பழிப்பு எதிராக, குள்ளஞ்சாவடி விரிப்பிலிங்கம் சுட்டு படுகொலைக்கு எதிராக, குள்ளஞ்சாவடி செல்வம் லாக்அப் மரணத்திற்கு எதிராக, காட்டாம்புலியர் செல்வம் சமீபத்தில் லாக்அப் மரணத்திற்கு எதிராக என்று தமிழ்நாட்டில் நடந்த அரச பயங்கரவாத கொலைகளுக்கு சமரசமற்று மக்கள் மன்றத்தில் போராட்ட களத்திலும் சட்டமன்றத்திலும் பாலபாரதி போன்றவர்களோடு நீருக்கு நேராக முதலமைச்சர் எவராக இருந்தாலும் கேள்வி எழுப்பி அதற்காக நியாமம் கேட்பதிலே கூட்டணி தர்மத்தை பார்க்காத ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு மகத்தான இடத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கிறார்கள். வேங்கவையில் ஏற்பட்ட பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் தோழரை பார்த்து பல்வேறு உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் முதலில் அந்த வேங்கவையை இந்த சுதந்திர இந்தியாவை 75 ஆண்டு பொன்னிழமை கொண்டாடுகிற இந்த காலத்தில் மனித மனத்தை தண்ணீர் தொட்டியிலே கலந்து ஒரு ஈவு இறக்கமற்ற மனிதநேயமற்ற மிருகங்களாக வாழ்கின்ற மனிதர்களிடத்திலே நியாயம் கேட்பதற்கு களத்துக்கு சென்ற முதல் இந்தியாவிலான அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி மனதமி நாட்டில் சாதியத்தின் பெயரால் மிகப்பெரிய இயக்கமாக இருந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து ஒரு 25 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தினூடாக வாழ்கின்ற காலம் முதல் வெறும் சாதி சண்டையிலே நம்முடைய வாழ்நாளை துளைத்து விடுவதா, நம்மை விட நலிந்த நிலையில் இருக்கிற பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிற ஒடுக்கப்பட்ட மிகப்பிற்படுத்தப்பட்ட வீம்புகளை மக்களுக்காக நம்முடைய தோளை திரைத்து உயர்த்தி நிறுத்தி அவர்களுக்கு எதிராக போராடுவதா, கொடுப்பதா, அவர்களை ஆதிக்கம் செலுத்தி அடிமைப்படுத்தி நிரப்பதா? இந்த நிலை மாற வேண்டும்.
இந்த ஒடுக்கப்பட்ட விகப்பிரிப்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்றிருந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சாதியின் பெயரால் கட்சி தொடங்காமல் தமிழக வாழ் உரிமை என்ற கட்சியை முன்வைத்து கம்யூனிஸ்டுகளோடும் விடுதலை சிறுத்தைகளோடும் திராவிட இயக்கங்களோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இணைந்து பணியாற்றி வருகிறோம். என் கட்சியை என்னை ஏற்றுக்கொண்ட தலைமை தொண்டர்களை கையிலே இணைத்துக் கொண்டு வேங்கவையிலே அந்த தொட்டி அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கின்ற வரையில் அதிலிருந்து தண்ணீரை மக்கள் பருகின்ற வரையில் அந்த தண்ணீரை பருகின்ற ஒரு தமிழ் குடிப்பினுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மிக மோசமான நினைவுகள் மாற வேண்டும் என்பதற்காக சமிட்டியோடு சென்று அதை முழுவதுமாக அடித்து உடைக்க வேண்டும் என்று சென்று கையாகி இயக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி. என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீயே ஒரு 30 ஆண்டு காலம் சாதி கட்சியிலிருந்து வந்தவன் எப்படி முருகா இப்படி உனக்கு சிந்தனை? அவன் 30 ஆண்டு காலம் போதும், நாங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போவோம், கடலூர் ஜெயில கணக்கு எடுத்தா நம்ம 2 பேர் தான் இருப்போம். நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அல்லது மலைவாழ்வு எஸ்டி என பட்டியல் இருக்கிற மக்கள் நான் கேட்கிறேன், எங்கேயாச்சும் போனது மோட்டோ இருப்பானா? இந்த மேடையில கூட அதை நான் சொல்லக்கூடாது. மார்க்சிஸ்ட் அவர்களுக்கும் சேர்த்து இயக்கப்படுத்துகிற கட்சி, நான் கேட்கிறேன், உயர்ந்த சாதி வர்க்கத்தினால் இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பினர்களை புரித்து வைத்து அரசியல் செய்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறது பாசிச பாரதிய ஜனதா கும்பல். இன்னும் சாதியத்தின் பெயரால் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டு சாதியத்தின் பெயரால் தன்னுடைய இருப்பு தக்க வைத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் சாதி அமைப்புகள் இன்னைக்கு கூறோச்சுகிறார்கள். இந்த நிலையிலிருந்து ஒரு படிப்படையும் பாரத்தையும் கற்றுக்கொண்ட வெறுமுரனாகிய நான் தான் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இப்படியே நம் வாழ்வை துளைத்து விடுவது? இந்த ஒடுக்கப்பட்ட மிக பிற்படுத்த மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை உருவாக்கி ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பு சமூக நீதி போன்ற அனைத்து அடிப்படை உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக எஞ்சிய வாழ்நாளை நாம் செய்வோம், எஞ்சிய வாழ்நாளை நாம் படியாற்றுவோம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு சாதியத்தின் பெயரால் கட்சி தொடங்காமல் சாதியத்தின் பெயரால் சங்கம் வைக்காமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறேன். சட்டமன்றத்திலேயே எங்க அண்ணன் பொன்முடியோட போராட்டம், இந்த மேடைக்கு வந்தாலும் போராட்டம், வந்த உடனே போட்டு கொடுக்குறாரு பாலகிருஷ்ணன் கிட்ட, வேல்முருக ஒரு ஆளே பேசுவார் அப்புறம் எங்கெல்லாம் கூட்டுருக்கீங்க அப்படின்ற. அதனால நேரத்தில் அறிமுகர் வேறு ஏதாவது அரசு விழாவுக்கு போறோம், நான் பேசிட்டு போறேன், நீயா மீடி பேசணும் கேட்டாரு. அதற்காக சொல்லுகிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களாகிய நாம் நமக்காக இன்னைக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகள் அக்கிரமங்கள் ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் நம்முடைய நிலத்தில் இருக்கிற என்எல்சி நிறுவனத்திலே இங்கே வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை குழிகளாக இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நம்மை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்எல்சியில 300 பேர் எடுத்திருக்கான், ஒருவன் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. எஸ்சி கிடையாது, எஸ்சிஎஸ்டி கிடையாது, ஓபிசி கிடையாது, எம்பிசி கிடையாது, எல்லாம் டெல்லி பீகார்ல இருந்து வரான், ட்ரெயின்ல நேரம் வேலையை போட்டுக்கிறான். இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற பிளான்ட் வரா, அம்பானி அதானி அமைக்கிறான், அதுலயும் நேரம் அங்கே ட்ரைனிங் கொடுத்து கொண்டாந்து வேலையை வச்சுக்கிறான். மார்க்சிஸ்டுகள் தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் அகில இந்திய தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடுகிற இயக்கம் என்கிற அடிப்படையில் அதே நேரத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தனியார் அரசு துறைகளின் வேலைவாய்ப்பு உரிமையை நீங்கள் நிலைநாட்டு தருவதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் போராட வேண்டும். நான் பீகார் வேலையை கேட்கவில்லை, நான் உத்தரப்பிரதேசத்து வேலையை கேட்கவில்லை, என் தமிழ்நாட்டு வேலையை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும் அந்த வேலை கல்வி தகுதியின் அடிப்படையிலே இந்த மக்களுக்கு வழங்கல் என்று சொல்கிறேன். பீகார்ல இருக்கிற வேலையை பீகார் மக்களுக்கு கொடுங்க, உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேச மக்களுக்கே கொடுங்க. ஆனா அவனே வந்து இங்க உட்காந்துக்கிறான், இங்க நம்மால எல்லாம் ஓட்டாண்டியா நிக்கிறான், இன்னைக்கு டாஸ்மார்க்ல போய் குடிச்சிட்டு குண்டு வெடிச்சு சாவறான், இன்னைக்கு ஏதோ தனியார் கம்பல் எத்தனை நாள் ஒரு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு இவன் செத்து போட்டான். பாவம் முதலமைச்சருக்கு, அரசுக்கு, கூட்டணி கட்சிக்கு எங்களுக்கு எவ்வளவு தர்ம சங்கடம். இது கள்ளச்சாராயம் கிடையாது, இங்க இங்கே அடுப்பு வச்சு பாரல் போட்டு ஊற வச்சு பாவம் ஆக்கி இங்க சாராயம் காசுல. இந்த சாராயம் என்பது தனியார் தொழிற்சாலைகள் இருந்து வாங்கப்பட்ட ஒரு கெமிக்கலை வாங்கி குடித்து விட்டு அவன் இன்றைக்கு வயிறிலிருந்து செத்திருக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த சாவுக்கு கூட அரசை காரணமாக்குகின்ற நலிந்த நலிவான மலிவான அரசியல் இந்த மண்ணிலே பேசப்படுகிறது. இந்த நிலை மாறப்பட வேண்டும். எந்த ஆட்சி காலத்தில் சாராய சாவுகள் நடைபெறக்கூடாது, எந்த ஆட்சி காலத்திலும் சாதியத்தின் பெயரால் மனித படுகொலைகள் நடைபெறக்கூடாது, எந்த ஆட்சி காலத்தில் மனிதன் குடிக்கிற குடிநீரில் மலத்தை கலக்க கூடாது, எந்த ஆட்சி காலத்திலும் மனிதர்கள் வாயில் மலத்தை திணிக்க கூடாது. இந்த நோக்கோடு சமரசமத்தை காத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாயத்தோடு இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு சமரசமத்து போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களோடு கைகோர்க்கும், துறையிற்கும் போராடும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.